நேத்து மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் கிட்ட ஸ்ரீலங்கா வந்து தோத்ததால அவங்க ஆல்மோஸ்ட் வந்து செமிபைனலுக்கு போற வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஆனா என்னதான் ஸ்ரீலங்கா வந்து செமிபைனலுக்கு போக பிராக்டிக்கலா வந்து சான்ஸ் இல்லைன்னா கூட மேத்தமெட்டிக்கலா இன்னும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா என்ன பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா ரெண்டே மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து இங்கிலாந்து கூட இன்னொன்னு வந்து நெதர்லாந்து கூட இன்னும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து மூணு மேட்ச் வந்து இருக்கு இந்த மூணு மேட்சையுமே வந்து ஜெயிச்சு மற்ற டீம் எல்லாம் வந்து அதுக்கு தகுந்தா தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இனி விளையாட போற மேட்ச் எல்லாமே டஃபான டீம் கூட இருக்கு பங்களாதேஷ் கூட மட்டும்தான் ஒரு ஈஸியான மேட்சா வந்து இருக்கு மற்றபடி ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கூடயும் நியூசிலாந்து கூட வந்து விளையாட போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஸ்ட்ராங்கான டீமா வந்து இருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரை சமாளிச்சு இவங்க ரெண்டு பேரை வின் பண்ணி மற்ற டீம் இதுக்கு தகுந்தாப்புல தோத்து ஸ்ரீலங்கா செமிஃபைனலுக்கு போறது அப்படின்றது ஒரு கஷ்டமான காரியமா வந்து இருக்கு அதனாலதான் ஸ்ரீலங்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து செமிஃபைனலுக்கு போற வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க வந்து சொல்லுங்க ஆனால் ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அவங்களுக்கு செமிஃபைனலுக்கு போகிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ மூணு மேட்சை வின் பண்ணி ஆறு பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க இன்னுமே ஆப்கானிஸ்தானுக்கு மூணு மேட்சஸ் வந்து இருக்கு இந்த மூணு மேட்சையுமே ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருவாங்க ஆனால் அவங்களுக்கும் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற மேட்சஸில் நெதர்லாந்து கூட மட்டும்தான் ஒரு ஈஸியான மேட்ச் வந்துருக்கு மற்ற ரெண்டு மேட்சுமே ஒரு டஃப்பான மேட்சாக வந்துருக்கு ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆஸ்திரேலியா கூட வந்து விளையாட போறாங்க இந்த ரெண்டு மேட்சை வந்து ஜெயிச்சு ஆப்கானிஸ்தான் செமிபைனலுக்கு போறது அப்படின்றது ஒரு டஃப்பான காரியம் ஆனா இப்ப ஆப்கானிஸ்தான் இருக்கிற நிலைமைக்கு இன்னமே இந்த வேர்ல்டு கப்ல மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஆப்கானிஸ்தான் செமிபைனலுக்கு போலாம் போகாம கூட இருக்கலாம் ஆனா இந்த வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய சாதனையை வந்து படைச்சிட்டாங்க இதுவே போதும் பாருங்க டிஃபெண்டிங் சாம்பியனான இங்கிலாந்தை வந்து வீழ்த்திட்டாங்க அதே

ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து என்ன வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா நாங்களும் நீ ஸ்ட்ராங்கான டீம் தான்ப்பா எங்கெல்லாம் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே முடியாது இனிமேல் நாங்கள் ஒவ்வொரு தடவை அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம் இந்த வேர்ல்டு கப் இல்லைனா கூட அடுத்த வேர்ல்டு கப்பில் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷனை வந்து பார்க்கும் போது இடத்துல இருக்கிற டீம் தாங்க செமினலுக்கு போக வாய்ப்பு இருக்கு இவங்களா ஏதாவது தோத்தா மட்டும்தான் இவங்கனால வந்து செமி பைனலுக்கு போகாம இருக்க முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் கடைசி நேரத்துல ஏதாவது விஷயங்கள் வந்து நடக்குதா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஏதாவது வந்து குளறுபடி வந்து ஏற்படுதா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்